எடுத்துக்காட்டு 12.9 பார்க்கலாம்ப்பா. மட்டு கூட்டல் ஐந்து செயலி அட்டவணையை பயன்படுத்தி கணம் Z5-இன் மீது +5 அதாவது இதான் மட்டு கூட்டல் ஐந்து, இந்த மாதிரி தான் எழுதுவோம் கூட்டல் ஐந்து என்ற செயலிக்கு அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமனை பண்பு, எதிர்மறை பண்பு ஆகியவைகளை சரிபார்க்க. இந்த அஞ்சு பண்பையும் நம்ம இப்போ சரிபார்க்கணும். சரி, Z5-னா முதல்ல என்ன அப்படின்னு எழுதிக்கலாமா? Z5 அப்படின்னா 0-4 வரைக்கும் மொத்தம் கவுண்ட் பண்ணும்போது 5 நம்பர்ஸ் இருக்கும். 0, 1, 2, 3, 4 இங்கே 5 இருந்தால் 4 வரைக்கும். இது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நம்பருக்குமே இந்த மாதிரி பாக்ஸ் போடணும். மட்டு அப்படின்னாவே இது எல்லாமே கணக்குறியீட்டுக்கெலாம் எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சிம்பிளாக எழுதுகிறதுக்காக ஒவ்வொரு நம்பருக்கும் பாக்ஸ் போட்டால் இடைஞ்சலாக இருக்கும் நம்மளுக்கு. இப்படி இது சிம்பிள் பண்ணுறது என்ன பண்ணுற பாரு, மீதிகளின் கணமானது 0, 1, 2, 3, 4 அது வந்து இப்போ அந்த செட் பிராக்கெட் எழுதியிருக்குமா, அது செட் பிராக்கெட்டுக்குள்ள பாக்ஸ் 0, பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3, பாக்ஸ் 4 போட்டிருக்கோமா என்ற தொகுப்பு அமைப்பை குறிக்கிறது. அதாவது இந்த பாக்ஸ் 0-வை நான் 0-னு போட்டால் போதும், பாக்ஸ் 1-ன 1-னு போட்டுக்கிறேன், பாக்ஸ் 2-வை 2-னு போட்டுக்கிறேன், அதே மாதிரி தான் 3Q4 இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக போட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸை எழுதியிருக்கேன். இப்போ Z5 இங்கே எழுதியாச்சா. இப்போ இதுக்கான டேபிள் போடலாம். அட்டவணையை பயன்படுத்தி கொடுத்துருங்களா, அட்டவணை +5 இந்த பக்கம் 0, 1, 2, 3, 4 இந்த பக்கமும் 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி டேபிள் எழுதிட்டு இப்போ இந்த மீதி இருக்கிறத நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ணுறதுனா, இந்த நம்பர்னால் இந்த நம்பருக்கு நேராக ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கிறோம், கூட்டி எழுதிக்கிறோம். வரக்கூடிய ஆன்சர் இங்கே மட்டு 5, 5-ஐ விட குறைவாக இருந்தா அப்படியே எழுதிக்கணும். 5-ம் 5-ஐ விட அதிகமாக போச்சுன்னா 5-ஐ மைனஸ் பண்ணிட்டு மீதியை தான் எழுதணும். மைனஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஆன்சர் 5-ஐ மைனஸ் பண்ணிட்டு எழுதலாம், இல்லை 5-ஆல் வகுத்துட்டு மீதி வரும் பற்றிய ஈவு இல்லை மீதி, அந்த மீதி எழுதுனால எழுதலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, பாருங்கள் 5-ம் 5-ஐ விட அதிகமாக போனால் தான் 5-ஐ கழிச்சுட்டு எழுதணும். அது மட்டும் சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய நம்பராக வந்துச்சுன்னா 5-ஆல் வகுத்துட்டு மீதி எழுதுங்க. இங்கே பாருங்கள் 0-ம் 0-ம் 0, 0+1 1, 0+2 2, 0+3 3, 0+4 4. இது 0-ங்கிறனால எல்லாமே நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்பர் அப்படியே வந்துருச்சு. 1+0 1, 1+1 2, 1+2 3, 1+3 4, 1+4 5, 5 மைனஸ் பண்ணிடு 0, அந்த 0 தான் இங்கே எழுதுவோம். இப்போ ஆக்சுவலாக இந்த நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் எல்லாமே இதில் இருந்து எழுதுவோம். 0, 1, 2, 3, 4 தான் இருக்கும். அடுத்தது 2+0 2, 2+1 3, 2+2 4, 2+3 5, 5 மைனஸ் பண்ணால் 0, 2+4 6, 6-லிருந்து 5-ஐ மைனஸ் பண்ணால் 1. அடுத்தது 3+0 3, 3+1 4, 3+2 5, 5 மைனஸ் 5 0, 3+3 6, 6-5 1, 3+4 7, 7 மைனஸ் 5 2. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது 5-ம் 5-ஐ விட அதிகமாக போச்சுன்னா கழிச்சுட்டு எழுதுங்க. 4-0 4, 4-1 5, 5-5 மைனஸ் பண்ணால் 0, 4-2 6, 6-5 மைனஸ் பண்ணால் 1, 4-3 7, 7-5 மைனஸ் பண்ணால் 2, 4-4 8, 8-5 மைனஸ் பண்ணால் 3. இந்த மாதிரி டேபிளை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இது 0-ல் ஆரம்பித்து வரிசையாக போகும், இது 1-ல் ஆரம்பித்து வரிசையாக போகும், கடைசியாக 0 சேர்த்துக்கிறோம். அதாவது 0, 1, 2, 3, 4 தான். இது 2-ல் ஆரம்பித்து 2, 3, 4 அப்படி ஃபஸ்ட்டில் 0, 1, 3 3-ல் ஆரம்பிச்சு 3, 4 அப்படி ஃபஸ்ட்டில் 0, 1, 2 இது மாதிரி ஆர்டராக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 5 பண்பையும் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். அடைவு பண்புனா என்ன அப்படின்னு பார்க்கலாமா. அடைவு பண்பு, அட்டவணையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் Z5-இன் உறுப்புகள், தேர்ஃபோர் அடைவு பண்பு உண்மை. அட்டவணையில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் சொல்லி பாருங்கள், எடுத்து பாருங்கள், அது கண்டிப்பாக Z5-ல் இருக்கும். இந்த 0, 1, 2, 3, 4 தான் இருக்கும். அது அட்டவணையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் Z5-இல் உள்ளன, தேர்ஃபோர் அடைப்பு பண்பு உண்மை. அடுத்து பரிமாற்று பண்பு பாரு, அட்டவணையில் உள்ள உறுப்புகள் முதன்மை மூலைவிட்டத்துடன் சமச்சீராக உள்ளது, தேர்ஃபோர் பரிமாற்று பண்பு உண்மை. முதன்மை மூலைவிட்டத்துடன் சமச்சீராக உள்ளது அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இது முதன்மை மூலைவிட்டம், இதுதான் முதன்மை மூலைவிட்டம். இந்த முதன்மை மூலைவிட்டத்தில் இப்போ இங்கே 0 இருக்கா, 0-க்கு மேலே ரெண்டுமே 0, 0-க்கு இங்கேயும் 1, இந்த சைடும் 1, இங்கே 2 இருக்கா, 2-க்கு இந்த சைடும் 1, இந்த சைடும் 1, இந்த சைடு 2, இந்த சைடு 2, 4 இருக்கா, இந்த சைடும் 4, இந்த சைடும் 4, இங்கே 2 இருந்தால் அப்போ இங்கே அதே மாதிரி எல்லா நம்பருக்குமே பாருங்கள். 3 இருக்கா, 2 2, 1 இருக்கா, 0 0, இங்கே பார்த்தாலும் 1 1, இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இந்த பக்கம் இந்த அட்டவணை இந்த முதன்மை மூலைவிட்டத்துக்கு மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே இருக்குது, அதுக்கு பேர் தான் சமச்சீர். ஓகேவா, அப்போ சமச்சீர் இருக்கிறதுனால இது பரிமாற்று பண்பு உண்மை. மூணாவது பண்பு சேர்ப்பு பண்பு, அட்டவணையிலிருந்து அட்டவணையில் சேர்ப்பு பண்புக்கு வந்து நம்ம எவ்வளோ போகிறோம், சாதாரண சென்டென்ஸ் எழுதினாவே போதும், மட்டு கூட்டல் 5 8 5 எப்போதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும் அப்படின்னு எழுதினாவே போதும். மட்டு கூட்டல் 5 எப்போதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும் அப்படி எழுதினாவே போதும். அல்லது +5 +5 போட்டு எப்போதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும் எழுதினாவே போதும். இங்கே ஒரு உதாரணம் எழுதியிருக்கும், 2 3 4 3 நம்பர் Z5-ல் எடுத்துக்கிறோமா,
டூ த்ரீ ஃபோர் மூணு நம்பர் ரிசல்ட் ஃபீல் எடுத்துக்கிறோம். டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் இப்படி எடுத்துருக்கோம். ப்ளஸ் த்ரீ எங்கே எழுதுனாலும் அது கூட ஃபைவ் போடணும். ரெண்டையும் மூணையும் ஃபஸ்ட்டு இதுக்குள்ள ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இதை கூட்டினா அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணால் ஜீரோ தான் ஆன்சரு. ப்ளஸ் ஃபைவ் எழுதி ஃபோர் எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்னாவே பக்கத்தில் ஃபைவ் கொடுக்கும். இப்போ ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஃபோர் இது அஞ்சோட குறைவாக இருக்கலாம் அப்படி எழுதிட்டோம். இதே மாதிரி ப்ராக்கெட்டை மாற்றி போட்டு பாருங்கள். அதாவது ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி அது மாதிரி அந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ரெண்டு லாஸ்ட் ரெண்டுக்கும் ப்ராக்கெட் போட்டோம். இப்போ டூ ப்ளஸ் அப்படியே இருக்குது. ப்ளஸ்ன்னு எங்கே சொல்கிறோமோ அங்கே பக்கத்தில் ஃபைவ் போட்டுக்கணும். த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவனா, செவன்லேருந்து ஃபைவ் மைனஸ் பண்ணால் ஆன்சர் டூ. இப்போ டூ ப்ளஸ் டூ எவ்வளவு ஃபோர், ரெண்டு சேமாக வந்திருக்கா. இப்போ இந்த ஆன்சர் இந்த ஆன்சர் சேமாக இருக்கிறனால சேர்ப்பு விதி உண்மை. அடுத்தது சமணி. இந்த அளவுக்கு நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இதை சிம்பிளாக என்ன எழுதுனா போதும் அப்படின்னா ப்ளஸ் ஃபைவ் எப்போதும் சேர்ப்பு விதிக்கு உட்படும் அப்படின்னு எழுதினாவே போதும். அடுத்தது சமணி பண்பு. ஜீரோ தலைமையிலான நிறை மற்றும் நிரல் ஒரே மாதிரியானவை. ஜீரோ தலைமையினால் நிரல் மற்றும் நிறை ஒரே மாதிரியானவை. அப்போ சமணி உறுப்பு எழுது ஜீரோ தான், பிலாங்ஸ் டு இசர் ஃபைவ். சமணி பண்பு உண்மை அப்படின்னா என்னென்னா, இப்போ சமணி விதிக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்டார் ஈஸி குவல்ட்டி ஏ தானே. இப்போ ஜீரோ கூட எந்த நம்பர்லாம் கூட்டி பாருங்கள், அந்த நம்பரே கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஒன்றை வந்து ஜீரோ கூட கூட்டினா ஒன்று, ரெண்டை வந்து ஜீரோ கூட கூட்டினா ரெண்டு, மூணை வந்து அது மாதிரி ஜீரோ தலைமையிலானதுன்னா அதுதான் ஒரு ஏ ஸ்டார் ஈஸ் ஈக்குவல் டு ஏ, அந்த ஃபார்முலாவை நிறைவு செய்யுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜீரோ தலைமையிலான நிறை மற்றும் நிரல் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால சமணி உறுப்பு ஜீரோங்கிறது இசர் ஃபைவ்ல இருக்குது. சமணி பண்பு உண்மை. லாஸ்ட்டு எதிர்மறை பண்பு. நம்ம எழுதுகிற ஒவ்வொரு உறுப்புக்குமே எதிர்மறை எழுதணும். எதிர்மறைனா என்ன அப்படின்னா, ஏ ஸ்டார் ஏ இன்னஸ் ஈக்குவல் டு ஈ தானே, ஈனா என்னது ஜீரோ தானே, ஜீரோ வந்து எதுக்கிட்ட வருதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஜீரோ கூட இப்போ ஜீரோ கூட இப்போ ஜீரோ கூட போது ஜீரோ வருது. அப்போ ஜீரோவின் எதிர்மறை ஜீரோ. ஒன்றுக்கு நேராக எங்கே ஜீரோ வருது? ஃபோரா. அப்போ ஒன்றின் எதிர்மறை நாலு. ரெண்டுக்கு மூணு, மூணுக்கு ரெண்டு. எதுக்கு எது ஜீரோ வந்து எதுக்கு நேராக வருதுன்னு பார்க்கணும். ரெண்டுக்கு நேராக வருது. அப்போ மூணின் எதிர்மறை ரெண்டு, நாலின் எதிர்மறை ஒன்று. எல்லாமே இசர் ஃபைவ்ல இருக்குது, அதை எழுதிடணும். ஜீரோக்கு ஜீரோ, ஒன்றுக்கு நாலு, ரெண்டுக்கு மூணு, மூணுக்கு ரெண்டு, நாலுக்கு ஒன்று. இதை எதிர்மறை பண்பு உண்மை. அப்போ அஞ்சு பண்பையும் நிறைவு செஞ்சிருச்சு. ஓகே.